இன்னைக்கு காயத்ரி மந்திரம் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், இது ஃப்ளூட் தமிழ் சேனல், ஃப்ளூட் பிகினர்ஸ்க்கான சேனல். காயத்ரி மந்திரம் வாசிக்கலாம். காயத்ரி மந்திரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மந்திரம்னு சொன்னோன்னா ரெண்டு விஷயம் மனசுக்குள்ளே வரும். ஒன்று வந்து அது எந்த மதத்தை சார்ந்தது, இன்னொன்று அந்த மந்திரத்துக்கான அர்த்தம் என்ன. ஆனால் இந்த ரெண்டுமே பண்ணக்கூடாத விஷயம் ஒரு மந்திரம்னு சொன்னதுக்கப்புறமா. ஸோ எந்த மதத்துக்கானது அப்படிங்கிற முதல் கேள்விக்கு வந்து என்ன, மிக சாதாரணமான மனுஷங்களுக்கு தான் சமயம் வேறுபாடெல்லாம், கடவுள்கிட்ட நெருங்கிட்டால் ஒரே கடவுள் தான், மந்திரம் வந்து சமயங்களுக்கு அப்பாற்பட்டது, அப்புறம் மந்திரத்தில் அர்த்தம் ரொம்ப தேட வேணாம், அர்த்தம் இருக்கும் ஆனால் மந்திரத்தோட பயன் வந்து ஓசை பயன் தான், மந்திரத்தோட அந்த சப்தம் தான் வந்து நமக்கு பயன் கொடுக்கும், அதோட அர்த்தம் தான். ஸோ மந்திரம் எந்த மொழியில் உங்களுக்கு கிடைக்குதோ அதே மொழியில் அப்படியே நீங்கள் பாடினா தான் அந்த பலன் கிடைக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணவே கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது முட்டாள்தனம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணிங்கனாலே அதோட தன்மையை இழந்துருவோம். மந்திரத்தில் முதலாவது மந்திரம் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரணவ மந்திரம். ஓம் ஆ உ இம் இந்த மூணு எழுத்தோட கூட்டு தான் ஓம். அதாவது எந்த பொருளுக்கும் அடிப்படை நிலைகள் இருக்குது, மூணு நிலை தான், ஒன்று தோற்றம், நிலைத்திருப்பது, அழிகிறது, இந்த மூணு தன்மை தான். ஸோ அதை குறிக்கும்படியாக தான் ஒரு எழுத்தோட தோற்றம் வந்து ஆ, ஆ உ வந்து நிலைத்திருக்கிறதுக்கு, இம்னு முடிக்கணும், இம் வந்து முடிவை குறிக்குது. ஸோ ஆ உ இம் இதை சேர்த்து படிச்சிங்கன்னா ஓம் அப்படி கிடைக்கும், அதான் பிரணவம். ஓம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் கிடைக்கிற அந்த அதிர்வெண் வந்து இயற்கையோட அந்த எல்லா பொருட்களோட அதிர்வெண்ணோட பொருந்துறதுனால அதை நம்ம அடிக்கடி உச்சரிக்கும் போது அந்த இயற்கையே நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும், அதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த காயத்ரி மந்திரம் வந்து சாவித்ரி மந்திரம்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிக்வேதத்திலே இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து விஸ்வாமித்திரங்கிற ரிஷி கண்டறியப்பட்டு சொன்னதுன்னு சொல்கிறாங்க. கண்டறிஞ்சு சொன்னதுன்னா அவராக ஏற்றப்படாத ஒன்று, அதாவது இயற்கையிலேருந்து அது என்னவோ அதை அப்படியே எடுத்து நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அவர் அந்த தியான நிலையில் இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த சூட்சும ஒளியை கிரகித்து அதை வந்து மந்திரமாக சொன்னதான் அந்த காயத்ரி மந்திரம். இதோட அர்த்தம் வந்து இந்த உலகை படைத்த ஒளி பொருந்திய கடவுளே, எங்கள் எல்லாருடைய அந்த அறியாமையையும் அகற்றி அறிவை தூண்டி முடிவெடுக்கும் திறனை வந்து பிரகாசப்படுத்தட்டும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை சின்ன பசங்கள்லேருந்தே சொல்ல விடுவாங்க. 6 வயசுலேருந்தே டெய்லி அவங்க உச்சரிச்சுக்கிட்டு வந்தால் உள்ள தூய்மை கிடைக்கும், ஒழுக்க நெறி கிடைக்கும். ஸோ இது பண்ணாலே மற்ற திறமைகளை அவங்க ஈஸியாக வளர்த்துக்க முடியும். அந்த மந்திரங்களை வந்து தினசரி சொல்லி பழகினா எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓம் பூர் புவஸ்வக, ஃபஸ்ட்டு லைனு க க ரி க ப க க க ரி க ப க. தத் சவிதூர் வரேன்யம் ரெண்டாவது லைன், க க க க ப க ரி ரி க க க க ப க ரி ரி. பர்கோ தேவஸ்ய தீமஹி அந்த மூணாவது லைன், அதுக்கு வந்து நீ ரி 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 நீ கரி நீ ரி 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 நீ கரி. தியோயோனா பிரசோதயாத், தியோயோனா பிரசோதயாத், இந்த 4 லைன் தான். இதை வந்து ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு ஒருடா வாசிப்பீங்க, இதே டியூனில் அடுத்து ஒன்று வாசிச்சுருங்க 2 டைம். அடுத்து 3-4 வந்து கொஞ்சம் வேறு டியூன், வேறு கொஞ்சம் ஹை பிச்சில் வாசிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு வேறு நோட்ஸ். ஸோ அதே நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4வது லைன் வந்து ச ச ரி க ரி க ரி ச ச அப்படி வாசிங்க. ஸோ இப்படி 4 லைன் முடிச்சுருங்க, 2 டைம் வாய்ச்சிட்டு 3வது 4 தடவை வந்து ஒரே நோட்டு தான், ஓம் பூர் புவஸ்வக ப ப ப ப ப ப ஒரே நோட் தான். தத் சவிதூர் வரேன்யம் 2வது லைன் வந்து த த த த த ச த ப ப. அடுத்த லைன் பர்கோ தேவ சித்திமகி வந்து க க க க ப க ரி ரி க க க க ப க ரி ரி. கடைசி லைன் அந்த ஃபஸ்ட் மந்திரத்தில் உள்ள அதே நோட்டு தான், தியோயோனா பிரசோதயாத்
ச ச ரி க ரி க ரி ச ச ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.